வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளிபுரம் ஈசூர் பக்கத்தில் இருக்க ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். ஸோ இது புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ இதால் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தேங்கி இருக்கு, தண்ணி எதுவும் வீணாகல. ஸோ இந்த தண்ணியால் இங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல யூஸு. ஸோ இன்னைக்கு தான் இங்கே குக்கிங் பண்ண போகிறோம். டேம் பார்த்தீங்கன்னா பாலாத்தில், பாலாறு சொல்லுவாங்க, இதை பாலாத்தில் கட்டியிருக்காங்க டேம். வள்ளிபுரம் பக்கத்தில் ஈசூர்ன்ற கிராமத்தில் இருக்க அந்த பாலாறு சைடில் வந்தீங்கன்னா பார்க்கலாம், அதில் கட்டியிருக்க டேமு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி, மழை பெஞ்சு தண்ணிலாம் வந்து தேங்கியிருக்கு, சூப்பராக இருக்குது ப்ளேஸ் எல்லாமே, நல்லா இருக்குது. போய் இறங்கி குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க என்ஜாய் பண்ணலாம். குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம், நீங்களும் வந்து குளிச்சுட்டு வந்து சூப்பர் பிடிக்கும், வெச்சு செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சூப்பு செய்கிறோம். சூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டாக்குன்றது வந்து நம்ம காய்கறி வச்ச தண்ணி தான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணலாம். நம்ம வந்து சும்மா ரெண்டு என்ன உங்ககிட்ட காய்கறி என்ன அவைலபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுங்க. போட்டு பார்த்தோம் நாலில் இருக்கும் ரைட்டாக ஸ்டாக் போட்டு ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு போடலாம், ஸோ கொஞ்சம் வெஜிடபிள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வெங்காயத்தால் இது கம்மி பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ட்ரை. இது இதே வந்து பச்சை கிடச்சாலும் ஓகே தான். இது வந்து லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க. லெமன் கிராஸ் ட்ரை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் வந்து எல்லாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்புக்கு வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்குறது, இது நல்ல நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இதுல காத்தியோ வேஸ்ட் ஆகுது பத்தியா? தமிழ்க்கு ஆமா ஆமா, அதுதான் அதான் யூடியூப்ல போடுறேன். ஸ்டாக் வந்து தனியா ரெடி ஆயிடுச்சு, அடுத்து சூப் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பெப்பரும் பச்சை மிளகாய் வந்து செய்யலாம். கொஞ்சம் அட்டை கொடு ஒரு பக்கம் காத்துப்பா, வேற இந்த மீன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம்.
போதும் காய்கறி போடாதா போதும் தண்ணி ஊத்துவா போதும் ஒரு பத்து நாள் ஒரு சால்ட் சால்ட் போடு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பட்டை இலை கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பட்டை இலை கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பரை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி சேர்க்க லாஸ்ட்டாக சேர்க்க போகிறதால நான் இப்போ சேர்க்கல. ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் உங்களுக்கு வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சூப் சும்மா ஃப்ளேவருக்காக. அதேமாதிரி டொமேட்டோ கெச்சப் சும்மா அந்த ஃப்ளேவருக்கு மட்டும்தான். உங்களுக்கு ஆப்ஷன் அதெல்லாம் அதெல்லாம் பொது வந்துச்சு அக்கா. ஸோ இது வந்து இடிச்சு வச்ச கான் வந்து அதில் ஆட் பண்ணுங்க. இடிக்கும் போது அதோட ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரெடி ஆகிடுச்சு. சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சால்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். சரி மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். சூப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்பு கொடுக்கும். அது காலி திக்னிங் ஏஜென்ட் அவர். எனக்கு பெப்பர் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தடுப்பணியோ ஒரு எதுவுமே தண்ணியோ எல்லாமே வந்து நினைக்கிறேன் உங்களை மாதிரியே ஆளுங்கலாம் வந்து பார்த்தா இன்னும் வந்து பார்த்துட்டு யூடியூப்ல வந்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் சூப்பு நல்லா
செம்ம சூப்பராக செம்மையாக இருக்குது. ஸ்வீட்டாக நல்லா காரமாக இந்த குளிருக்கு அதுக்கும் ஆற்று ஓரம் பனை ஓலையில் சூப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. செம்ம சூப்பராக வந்திருக்கு, நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் இப்படி தான் வந்து இதில் குடிப்பாங்க. நமக்கு ஃபஸ்ட் டைம் நல்லா இது எப்படி குடிக்குதுன்னு தெரில. டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்லாம் பயங்கர லெவலில் இருக்குது. நம்ம லெமன் கிராஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். ஸோ அன்டில் தென் பை.